சூரனை போற்று திரைப்படத்தின் இயக்குனர் சுதா கொங்கரா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். ரொம்ப நன்றி. நீங்களா எங்களுக்கு வந்து மக்களோட ஆதரவு மேக்சிமம் த லவ் ஆஃப் த ஃபேன்ஸ் சூர்யாஸ் ஃபேன்ஸ் இஸ் வாட் காஸ் திஸ் லவ் ஃபார் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக. அதே எப்போ சூர் பற்றி பேசினாலும் அது வந்து சேட்டலைட் டிவியில் வந்தாலும் திரும்ப திரும்ப அதே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் எங்களுக்கு. வில் கீப் ட்ரெண்டிங். அது தட் இஸ் தேர் இவன் டில் டுடே. 3 இயர்ஸ் கழிச்சும் 2 இயர்ஸ் கழிச்சும் அந்த படம் வந்து எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குது. ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு ஆல் த ஃபேன்ஸ், டு ஆல் த ஆடியன்சஸ் ஆஃப் த என்டையர் கண்ட்ரி அண்ட் த ஜூரி ஹூ ஜட்ஜ் அஸ் ஆஸ் த பெஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம் அண்ட் கிவ் சூர்யா த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் அண்ட் அபர்ணா அண்ட் ஜிவி. ஆன் பிஹாஃப் சூரிய ரொம்ப நன்றி. நீங்களா எங்களுக்கு வந்து மக்களோட ஆதரவு மேக்சிமம் த லவ் ஆஃப் த ஃபேன்ஸ் சூர்யாஸ் ஃபேன்ஸ் இஸ் வாட் காஸ் திஸ் லவ் ஃபார் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக. அதே எப்போ சூரிய போட்டு பற்றி பேசினாலும் எடுத்துப்பாங்களா, ரிலேட் பண்ணுவாங்களா. ஒருத்தன் வந்து ஏர்லைன் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி போராடும்போது என்ன இந்த போராட்டத்தில் ஏதாவது அர்த்தம் இருக்கா இங்கே அப்படின்ற நிறைய கேள்விகள் எங்களுக்கே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மீறி பீப்புள் அக்செப்டட் இட். மாராவோட ட்ராவல் அண்ட் ஜேர்னி வந்து அவங்களோட ஜேர்னி மாதிரி பார்த்து தே ரிலேட்டட் இட். அது வந்து ஐ திங்க் அது போதும். அது தட் வாஸ் த பிக்கெஸ்ட் அவார்ட் எனக்கு. இது நம்ம நாட்டு ஆஸ்கர் இதுதானே, இதுதான் ஆஸ்கர் வந்து வெளிநாட்டோட விருது. இது இது வந்து நம்மளது. So this is bigger to me than any Oscar. Yeah. அதான் நான் முதலே சொல்லிட்டேனே, இதை விட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ரெஸ்பான்ஸ் உள்ள செமையாக இருந்துச்சு. எது இல்லையே, சூர்யா சார் வச்சு தானே பண்ணுறேன் அடுத்து. அதான் சூர்யா சார் வச்சு தானே பண்ணுறேன் நெக்ஸ்ட். பண்ணுவோங்க. இது இது முடிச்சு ஒரு படமாக தான், ஒரு படம் எடுக்கிறதுக்கு எனக்கு 3 வருஷம் எடுக்குது. அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும் அடுத்ததை பற்றி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டாக கனெக்டடாக இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்கள். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸில் பார்க்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.